திண்டுக்கல் மாவட்டம் மத்தலகுண்டுவில் காவலர் குடியிருப்பு வளாகத்தில் நேரிட்ட தீ விபத்தில் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த 50-க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் தீயில் கருகின. பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட மற்றும் விபத்தில் சிக்கிய இருசக்கர வாகனங்கள் அங்கு நிறுத்தப்பட்டிருந்தன. இவற்றில் ஒரு வாகனத்தில் பற்றிய நெருப்பு அடுத்தடுத்த வாகனங்களுக்கும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனால் அப்பகுதி முழுவதும் வெப்பம் தகித்ததோடு கரும்புகையும் சூழ்ந்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போட நெருப்பை கட்டுப்படுத்தினர். இதில் 50-க்கும் அதிகமான இருசக்கர வாகனங்கள் எரிந்து சாம்பலாகின. உள்ளாட்சி நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு குறைந்தபட்ச கூலி மறு நிர்ணயம் செய்வதற்கான ஆலோசனைக் கூட்டம் மதுரையில் தொழிலாளர் நலம் மற்றும் திறன் மேம்பாட்டுக் குழு முன்பு நடைபெற்றது. இது தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் ஆலோசனைக் கூட்டம் தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை குழுவின் தலைவரான தொழிலாளர் நலத்துறை இணை ஆணையர் விமலநாதன் மற்றும் உறுப்பினர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் மதுரை மாநகராட்சியில் பணிபுரியும் அனைத்து பிரிவு தொழிலாளர்கள், மாநகராட்சி தொழிற்சங்கம், சிஐடியு, தூய்மை பணியாளர் சங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர். விவசாயிகள் குறைதீர் கூட்டம் போன்று தொழிலாளர்களின் குறை தீர்க்க கூட்டம் நடத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கப்பட்டது.